ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கிரெடிட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம போடக்கூடிய வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்ட் டிப் சீரீஸில் இது வந்து ஒரு மூணாவது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட மொபைல் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹேங் ஆகிறது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அந்த மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கிரெடிட்கில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து மொபைல் ஹேங் ஆகிறது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது பற்றி தான் பேச போகிறோம். அதுக்குன்னு நான் ஃபஸ்ட் டிப் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்போ போல உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பில்டு நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 5 to 6 டைம்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனேபிள் ஆகாதவங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நோ பேக்ரவுண்ட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோ பேக்ரவுண்ட் லிமிட்டில் வச்சுக்கோங்க. எந்த பேக்ரவுண்ட் இல்லாத மாதிரி நோ கொடுத்து நோ பேக்ரவுண்ட் லிமிட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா வந்து விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்கேல் வந்து உங்களுக்கு 1x இருக்கும், அது எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட் டிப். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கேட்சி ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், ஒரு இது ரீநேமில் போட்டிருக்கும். அந்த கேட்சி ஃபைலை கிளிக் பண்ணி ஃபுல் கேட்சி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. இது மூலியமாகவும் உங்கள் வந்து ஃபோன் வந்து ஹேங் ஆகிறது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிருக்கணும்னா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து நிறைய கண்டிப்பாக வச்சிருப்பீங்க, எல்லா மொபைலும் இருக்கும். தேவையில்லாத ஃபோட்டோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட், ரிங் டோன், அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸை எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. அது வச்சிருக்கிறதுக்காகவும் உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்குண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மூணு டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிறது வந்து கொஞ்சமாவது கண்டிப்பாக உங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நான் என் மொபைலுக்கும் ட்ரை பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது வந்து ஹேங் ஆகிறது சால்வ் பண்ணுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி சேனல் இருக்குது அப்படின்னு உங்கள் நண்பர்களுக்கு கூட சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிற போய் இன்னும் என் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல தெரியற இந்த வீடியோஸும் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள்.